அனுஷா டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்ன எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க நாம் இன்றைக்கி உருளைக்கிழங்கு வாழைக்காயை வச்சு ஒரு குருமா பண்ணலாம். பொதுவாக உருளைக்கிழங்கு வாழைக்காய் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதிலும் சின்ன பசங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இல்லையா நேயர்களே? வாங்க வாழைக்காய் உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு வாழைக்காய் மூணு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இதை தோல் எடுத்துட்டு உங்களுக்கு பிடித்த மாதிரி சின்ன சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து நாலு நாளாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதோட 10 பூண்டு பல் உரித்து எடுத்துக்கலாம். தக்காளி வேணும்னா கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி தக்காளி இல்லாமல் தான் குருமா பண்ணுறேன். தக்காளி இல்லாமலும் இந்த குருமாவை பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம சாதம் வடிக்கிறதுக்கு அரிசி கழுவும் இல்லையா, அந்த அரிசி கழுவின தண்ணியில் நம்ம இந்த குருமாவை வைக்க போகிறோம். இந்த அரிசி கழுவின தண்ணியில் நிறைய சத்துக்கள் இருக்குது, சுவையாகவும் இருக்கும். நம்ம குருமாவுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு, புளி கரைக்கிறதுக்கெலாம் இந்த அரிசி கழுவின தண்ணியை பயன்படுத்தலாம். இப்போது நாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். அதில் தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள் போட்டு கரைச்சி வச்சுக்கலாம். இந்த குருமாவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக இந்த குருமாவை வச்சிடலாம். முதல்ல நாம் ஒரு வாணலி எடுத்துக்கிட்டு 2 கரண்டி எண்ணெய் விட்டு இந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு முதல்ல வதக்கணும். ஏன்னா வாழைக்காயோடு சேர்த்து வதக்கணும்னா இந்த உருளைக்கிழங்கு சரியாக வேகாது. அதனால் முதல்ல உருளைக்கிழங்கை நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு வாழைக்காயை வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி ரெண்டுத்தையும் ஒன்றா எடுத்து வச்சுக்கிட்டு மறுபடியும் வாணலில் 2 கரண்டி எண்ணெய் விட்டு பிரிஞ்சி இலை, கிராம்பு, பட்டை இதெல்லாம் சேர்த்து வெடிக்க விடணும். இவற்றை வெடிக்க விட்டுட்டு பிறகு இவற்றை வெடிக்க பிறகு இந்த வெங்காயம் பூண்டுலாம் வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து வதக்கணும். நல்லா வதங்கின பிறகு நாம் கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை அதில் ஊற்றணும். திட்டமாக ஊற்றிக்கலாம். ஊற்றின பிறகு நல்லா 2 கொதி வரும். கொதி வந்த பிறகு இது இப்படி தான் வரும். வந்த பிறகு நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா வாழைக்காய் உருளைக்கிழங்கு, அதில் கொட்டிடணும். கொட்டி நல்லா தட்டு போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு பிறகு நல்லா தண்ணி சுருண்டு வரும். வந்த பிறகு நல்லா வாசம் வரும். பிறகு அதில் நல்ல 4 தேங்காய் பத்தை, 1 ஸ்பூன் பெருஞ்சீரகம், 2 முந்திரிப்பருப்பு போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். அந்த அரைச்சி வச்சதை இந்த கொதி வந்த பிறகு அதில் ஊற்றி இறக்கிடணும். இறக்கி வச்ச பிறகு கொத்தமல்லி தழையை பொடி பொடியாக கட் பண்ணி கருவேப்பிலையும் போட்டு வச்சோம்னா நல்ல மணமாக இருக்கும் இந்த குருமா. இந்த குருமாவை சுடு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும் நேயர்களே. இது சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் இட்லி தோசைக்கும் சேர்த்து சாப்பிட்லாம். இதை சாப்பிட்டு பார்த்து எனக்கு சொல்லுங்கள் நேயர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.